ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கனதியான கார்த்திகை மாதத்திலே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்களினுடைய எல்லாவற்றையுமே தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த வீர மறவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்ற ஒரு பயணத்திலே நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் வரிகளாக கேட்டு சிலிர்த்து போனவற்றையெல்லாம், பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சம்ஹாரம் நியம் என்று சங்கே முழங்கென்று முழங்கி காட்டியவர்கள் அவர்கள். இந்த வரலாறுகளை எல்லாம், எங்களிடத்திலே இவ்வளவு கதைகள் இருக்கிறது, எங்களிடத்திலே இவ்வளவு வீரம் இருக்கிறது, எங்களிடத்திலே அளவிட முடியாத ஒரு தியாகம் இருக்கிறது என்ற கதைகளை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த தியாகங்கள் எல்லாம் இன்றைக்கு சரியாக கொண்டாடப்படுகின்றனவா, சரியாக போற்றப்படுகின்றனவா, சரியாக மதிக்கப்படுகின்றனவா, சரியாக கையளிப்பு செய்யப்படுகின்றனவா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஆனால் 2009 முற்பாடு ஒரு இனம் தங்களுக்கான உரிமைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக எவற்றையெல்லாம் தியாகம் செய்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. 2009 முன்னராக வெறுமனே போராட்டங்களும் இழப்புகளும் இறப்புகளும் இதெல்லாம் நாங்கள் எல்லாருமே பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டவை தான். ஆனால் அதுக்கு முன்னர் இருந்த ஒரு வாழ்வியல் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. என்னதான் சண்டை இருக்கட்டும், என்னதான் கஷ்டம் இருக்கட்டும், ஆனாலும் ஒரு மகிழ்ச்சியான எங்கள் மண்ணிலே, எங்கள் வீடுகளிலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் அத்தனையுமே ஊருக்காக, இந்த மண்ணுக்காக என்று மாவீரர்களாக கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வெறுமனே ஒரு 20 வயதிலே என்னுடைய எதிர்காலம் எல்லாம் முக்கியமில்லை, வாழ்க்கையெல்லாம் முக்கியமில்லை, என்னுடைய மண்ணும் இந்த மக்களும் தான் முக்கியம் என்று சொல்லி அத்தனையையும் இழந்துவிட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களின் தடங்களை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மாவீரர் குடும்பத்திலே இருந்து இந்த நான் சொல்லியிருந்தேன் அல்லவா, கடத்த வேண்டிய கதைகளை சொல்வதற்காக இந்த போராட்டத்திலே தங்களுடைய வாழ்வை இணைத்து கொண்டு ஒரு குடும்பத்திலே இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைச்சு கொள்வோம். வணக்கம் சுரேஷ் அவர்கள். வணக்கம். ஐபிசி தமிழுக்கு இன்னிற வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். இந்த போராட்டம் என்பதை தாண்டி இது எங்களுடைய வாழ்வியலாக இருந்தது. நீங்கள் ஒரு மாவீரர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. 2009 முதல் இப்போ நாங்கள் பார்க்குற மாவீரர் நிகழ்வுகள், அனுஷ்டிப்புகள், நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. 2009 முன்னர் ஒரு மாவீரர் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய மரியாதை, ஒரு போராட்டத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அல்லது அந்த போராட்டத்திலே ஒரு ஈடுபடுத்தி கொண்ட ஒருவர் தன் அங்கவீனமானாலோ ஊனமடைந்திருந்தாலோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய வாழ்க்கை முறைகள், வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் நினைக்கிறோம். அதெல்லாம் சொல்லுறது ஒரு மாவீரர் குடும்பமாக 2009 முதல் இருந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது இப்போ சொல்லப்போனால் 95ஆம் ஆண்டுலேருந்து இந்த சுருக்கமாக சொல்ல வருகிறேன். 95ஆம் ஆண்டு எனது அண்ணா மாவீரரான காலத்தில், அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அந்த மாவீரர் என்ற ஒரு வரையறைக்குள் செல்லப்பட்டோம். அதாவது 1995க்கு பிறகு தான் எனக்கு அந்த மாவீரர் தினம் என்றால் என்ன, துயிலும் இல்லம் என்றால் என்ன, அந்த நிகழ்வு எப்படி நடக்கின்றது என்பதற்கான அந்த அதிர்ச்சி அந்த அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி நகர்ந்தோம். கிட்டத்தட்ட 95ஆம் ஆண்டு எனது அண்ணா அவர்கள் யாழ்ப்பாணத்திலே சூரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருந்த வேளை அண்ணா அவர்கள் மாவீரர் ஆனார். கிட்டத்தட்ட அவர் மாவீரராகி அங்கே எங்களது வீட்டுக்கு இவர்கள் தீபாவளி விடிந்தால் தீபாவளி, சொல்ல முடியாத துயரம், விடிந்தால் தீபாவளி கொண்டாடத்துக்கு தயாராகி கொண்டிருந்த வேளை கிட்டத்தட்ட 12 மணி அளவிலே அங்கே போராளிகள் சொல்லுகின்றார்கள், இப்படி அண்ணா மாவீரர் என்று. உண்மையிலே எனக்கு தெரியாது மாவீரர் என்றால் அந்த டைம் உண்மையிலே சொல்ல முடியும், தெரியாது. அப்போ எல்லோரும் அங்கே அழுது ஊரில் இருந்த உறவுகள், அங்கே அயலவர்கள், அந்த சுற்றுவட்டத்திலிருந்து அனைவருமே அங்கே ஒன்று கூடி இரவிரவாக அங்கே வேலைப்பாடு நடக்கிறது. பந்தலா போடுகிறார்கள், விளக்கு கொளுத்துகிறார்கள், மாலை கட்டுகிறார்கள், தோரணம் கட்டுகிறார்கள், ஆடம்பரமாக இருக்கின்றது. அப்போது நாங்கள் அந்த எங்களுடைய இதுக்கு நாங்கள் என்னன்னு சொல்வதென்று தெரியல. இது உண்மையிலேயே அண்ணகிராந்து விட்டாரா அல்லது வேறு நிகழ்வு அங்கே நடக்கிறதா, ஒரு 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 திருமணம் நடக்கிறது, அப்படியான ஒரு சம்பவம் தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்து கொண்டிருந்த வேலை இப்படிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி அளவு இருக்கும். அவருடைய வித்துடல் வந்து அங்கே ஒரு பஸ்ஸிலே வருகிறது. அந்த நேரம் ஆரம்பத்திலே ஒரு ஜேர்னி பஸ், அதாவது எங்களுடைய ஆரம்பகால பஸ் அது, யாழ் மாவட்டம் தில் ஃபேமஸாக இருந்த பஸ் அது. அப்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்ணா வந்து யாழ் மாவட்டத்தை வீரச்சாலையிறார். கிளிநொச்சி மாவட்டத்திலே அதாவது இரணமடு அங்காம் வீட்டுக்கார நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அப்போ அங்கே வித்துடல் வருகிறது. வந்தபோது நாங்கள் எல்லோரும் அதை பார்த்து விட்டு உண்மையிலே அது வித்துடலா அல்லாது அது வேறு எதுவும் பொருள் வருகிறதா என்று யோசிச்சு, அவ்வளோ ஒரு அழகான பெட்டியிலே அழகாக வைத்து அங்கே வரப்பட்டது. நாங்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும், நான் வீரஜாவை அதாவது வேறு யூனிப்பதோடு எங்களுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்ட நிலையில் அங்கே வந்திருந்தது. அது ஃபஸ்ட் அனுபவம் எனக்கு. அதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த மாவீரர் கொண்டாட்டங்களை வந்து கண்டினியூ பண்ண வலிக்கிட்டோம். அந்த காலத்துக்கு 95லிருந்து கிட்டத்தட்ட 96, 97, 98 அந்த அந்த அப்படியே அந்த காலப்பகுதி வந்து கிட்டத்தட்ட மாவீர தினம் என்றால் நவம்பர் வந்து விட்டதென்றால் அங்கே உள்ள உறவுகள் அனைவருக்குமே அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லுவதா துக்கம் என்று சொல்லுவதான்னு தெரியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருப்பார்கள் எல்லோருமே. கிட்டத்தட்ட வீதி எங்கு பார்த்தாலும் விளக்குகள் கொளுத்தி, அதாவது கார்த்திகை விளக்குண்டு அந்த கார்த்திகையும் வரும். இதே சந்தர்ப்பத்திலே மாவீர தினமும் வரும். கிட்டத்தட்ட அந்த 96ஆம் ஆண்டு எல்லாம் சேர்ந்து வந்திருந்த நேரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 96ஆம் ஆண்டு இருக்கணும். வீதி எங்கு பார்த்தாலும் வீதி ஊடாக விளக்குகளும் தோரணங்களும் பாலைகளும் காட்டி மாவீரர்களுடைய திருவுருவ படங்கள் எங்கு பார்த்தாலும் வைக்கப்பட்டு இனியிலே என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதேவேளை அதற்கு பிறகு இது என்னுடைய அண்ணனுடைய சம்பவம். ஆனால் இதுக்கு பிறகு அந்த மாவீர தினம் என்பது உண்மையிலேயே கிட்டத்தட்ட எங்களுடைய அங்கே இருந்த அது அரசு துறையினராக இருக்கட்டும் அல்லாது வேறு பிரிவினராக இருக்கட்டும் எல்லோரும் அந்த மாவீர தினத்தை வந்து நவம்பர் வந்துவிட்டால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒரு கிழமைக்கு முதலே அங்கே தயார்படுத்த வலிக்கிட்டு சகல இதுகளையுமே அங்கே 10 நாளும் வந்து வீதி ஊடாக அதாவது சிவப்பு மஞ்சள் கரத்தை கோடி கட்டி அங்கே வாழை மரம் கட்டி படங்கள் வைக்கப்பட்டு சகல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அதேவேளை பெற்றோர் கௌரவிப்புன்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமான முறையில் அங்கே நடைபெறும். அது வந்து என்னென்னு சொல்வதென்று இந்த இப்போ இருக்கிற கலாச்சாரம் வந்து அதை எல்லாம் மறந்து விட்டதென்று தான் நான் சொல்லுவேன். அந்த பெற்றோர் கௌரவிப்புன்றது சகல அதாவது வந்து ஒரு வீட்டில் ஒரு மாவீரராக இருக்கலாம், 3 மாவீரராக இருக்கலாம், 2 மாவீரராக அவர்களை கூப்பிட்டு அங்கே அவர்களுக்கு வந்து பெற்றோர் கௌரவிப்புன்னு சொல்லி அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக அழைப்பு போகும் ஒரு வீட்டுக்கும். இப்போ அதாவது பொதுவாக நியூஸில் போட்டோ அல்லது பேப்பரில் போட்டு நீங்கள் வாங்குவோன்னு சொல்வதற்கு அங்கே எந்த இதுவுமே இல்லை. தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு அழைப்புதல் அங்கே கொடுக்கப்படும். அங்கே அவர்கள் அங்கு போனால் அவர்களுக்கான தனி மரியாதை அங்கே போராளிகள் அதாவது போராளிகளோடு சேர்ந்து பள்ளி மாணவர்களும் அங்கே நிற்பார்கள். அதை விட வேறு பொது நிர்வாகங்கள் நிறைய கட்டமைப்புகள் சார்ந்தவர்கள் எல்லோரும் அங்கே நிற்பார்கள். நின்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கான உபசரிப்புகள் அங்கே தேநீர் கொடுக்கப்படும். அதாவது அவர்களுக்கான அந்த பெற்றோர் கௌரவிப்பிலே எல்லோரும் அந்த மாவீரர்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அங்கே கலந்துரையாடப்படும். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலம் அங்கே அவர்களுக்கான கௌரவிப்புகள் நடந்து அதில் ஒன்று சில நேரம் பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கலாம் அல்லது போராளிகளுடைய அணிவகுப்பாக இருக்கலாம். அங்கே அணிவகுப்புகள் நடந்து அதாவது பேண்டோட ஒரு இசை கச்சேரி மாதிரி அவர்களே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அழைத்து செல்வார்கள். அதாவது ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு பொதுநோக்கு மண்டபங்கள் எங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த இடத்துக்கு அவர்கள் அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து அவர்களுக்கான கௌரவிப்பு நடந்து எல்லா நிகழ்வுகளும் நடந்து அவர்கள் அங்கே அந்த நிகழ்வை முடித்து அவர்கள் வீடு செல்லும் போது சொல்ல முடியவில்லை எங்களுக்கே, அப்படி ஒரு கண்ணீரோடு செல்வார்கள். அப்படி செல்லும்போது அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் என்னுடைய சகோதரமாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுடைய பிள்ளைகளாக ஒரு பெற்றோருடைய பிள்ளையாக இருக்கட்டும் பொதுவாகவே அவர்கள் வந்து செல்லும்போது அவர்களுடைய பிள்ளைக்கு பதிலாக ஒரு பிள்ளையை கொடுத்து விடுவார்கள். அது உண்மையிலேயே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படியான ஒரு காலகட்டம் தான் அங்கே 2008 மட்டும் அங்கே இருந்தது. 2008க்கு பிறகு அந்த சம்பவம் வந்து செங்க ரெண்டாவது 2008க்கு பிறகு வந்து அங்கே அந்த சம்பவம் வந்து சொல்வதற்கே எங்களால் முடியவில்லை. எத்தனையோ துயிலும் இல்லங்கள், அங்கே எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் நடந்தும் அங்கே நாங்கள் வந்து 2008க்கு பிறகு எங்களுடைய போராட்டம் பின்தங்கி கொண்டு போக வழிகிட்ட சூழ்நிலையில் உண்மையிலேயே அந்த மாநிலத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் நாங்கள் கைவிடக்கூடாது, அதை எப்படியாவது கொண்டு நகர்த்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே 2008 காலப்பகுதியில் அங்கே விசுவமாடு துயிலுமில்லை அங்கே முற்றுமுழுதாக விடப்பட்டு அங்கே விசுவமாடுவிலும் புதுக்குடியிருப்பில், அதாவது புதுக்குடியிருப்பில் ஒரு முத்தவழி கிரவுண்டிலே அங்கே நடத்தப்பட்டது. இந்த துயிலுமில்லங்கள் எதுவுமே அற்ற நிலையிலே அங்கே நம்பிக்கை என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் அந்த மாயர் நிகழ்வை அங்கே நடத்தி கொண்டிருந்தோம். அதில் பெற்றோர்களை கௌரவித்து அவர்கள் வந்து கௌரவிப்புக்கு அந்த டைமிலும் கௌரவிப்பை எங்களுடைய விடுதலை புலிகள் அங்கே நடத்தி செய்தார்கள். செய்த போதும் அங்கே மக்கள் வந்து அவ்வளவு பிரச்சனைக்குள்ளும் அங்கே சண்டை வந்து உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அற்ற நிலை. அங்கே மனிதர்கள் வந்து சாதாரணமாக எவருமே ஒரு இடத்தில் அங்கே ஒன்று கூடுவார்களாக இருந்தால் அங்கே நிச்சயமாக ஒன்று விமான தாக்குதல் நடக்கலாம், அல்லாட்டிக்கு செல் தாக்குதல் நடத்தலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையும் கூட அந்த மாவீர தினம் அங்கே 2008 சிறப்பாக நடத்தப்பட அதான் கடைசியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் அங்கே கலந்து கொண்டிருந்தோம். அதை அப்படியான ஒரு சூழ்நிலையும் கூட எங்களுடைய மக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த மாவீரத்தை அனுஷ்டிக்கணும் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே அந்த அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அங்கே சென்று அந்த மாவீரத்தில் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய மக்கள். அதே என்னுடைய சகோதரராக இருக்கலாம், என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லாட்டி அயல் இப்போ இன்னோடு சேர்ந்து என்னை போன்ற எத்தனையோ குடும்பங்களை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகள் இறந்த அந்த தாய் தப்பனாக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய சகோதரங்களாக இருக்கலாம். சொல்ல முடியாத சூழ்நிலையிலையும் அவர்கள் அங்கே தங்களுடைய உயிரை அங்கே யோசிக்கவில்லை. உண்மையிலேயே அங்கே சென்றால் செல்விலும் சில நேரம் கிபீர் தாக்குதல் நடத்தலாம். அப்படியான சூழ்நிலை கூட அவர்கள் அங்கே சென்று தங்களுடைய அந்த அவர்களுடைய தியாகங்களை, அதாவது நாங்கள் இன்னும் அதை கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய தியாகம் வந்து 2008 முடியவில்லை. நாங்கள் இன்னும் முற்றுமுழுதாக நாங்கள் அழிந்து போகவில்லை என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் அன்றும் அந்த எங்களுடைய உறவுகள் ஒன்று கூடினார்கள். ஆனால் அப்படி இருந்து கூட அந்த சிங்களம் அதை கூட மதிக்கவில்லை. அந்த உறவுகள் இறந்ததே அங்கே, அதாவது வந்து நவம்பர் 27 அந்த எங்களுடைய பெருநாள் என்று சொல்லலாமே, வேறு சொல்வதற்கு வேறு இல்லை, எங்களுடைய ஒரு திருநாள்லாம் அது. அந்த திருநாளை கூட அங்கே செய்வதற்கு அன்று சிங்களம் அனுமதிக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்து நாங்கள் அதை விடவில்லை, கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தோம். அப்படியான ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகும் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய உறவுகள் இன்று வரைக்கும் அங்கே அதை தங்களுடைய வீடுகளிலே வந்து தங்களுடைய இல்லங்களிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய படங்களை வைத்து அதனால் முடிந்தவரை செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை வந்து இன்னும் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றோம், எவ்வாறு எங்களுடைய உறவுகள் இன்னும் அதை இப்போது இருக்கிற சந்ததிகள் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே சில வேளையில் நாங்கள் யோசிக்க போனால் அந்த மாவீர தினம் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களோட ஊரில் நாங்கள் இங்கே அதை செய்யணுமென்ற ஒரு நட்பாசையோடு நாங்கள் இதாண்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஊரிலே இவ்வளோ பேர் செய்ய முடியாத தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏக்கம் இருக்கின்றது. சிலர் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இது ஏன் என்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கின்றார்கள். கட்டாயமாக எங்களுடைய உறவுக்கு தெரிவிக்கணும், எங்களுடைய அடுத்த சந்ததி ஏன் அங்கே இருந்தவர்கள் இறந்தார்கள், அவர்களுடைய தியாகம் என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, ஏன் இந்த மாவீரர்கள் யாருக்கா அங்கே களங்களில் என்று வீரஜாவடைந்தார்கள், அவருடைய தியாகங்கள் என்ன என்பது நிச்சயம் அவர்களுக்கு இப்படியான நிகழ்வுகள் ஊடாகத்தான் அங்கே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதைய உறவுகள் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் நேரடியாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ இருக்கிற உறவுகளுக்கு அதாவது இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒருவர் வந்து அதை இப்படித்தான் நடந்தது, இப்படியான நிகழ்வு தான் அங்கே நடந்தது, எங்களுடைய மாவீரர்கள் உறவுகளுக்குரிய நிகழ்வு இப்படி நடந்தது, நாங்கள் வந்து அங்கே செய்தோம் என்பதை வந்து இப்படி தான் சொல்லி காட்டலாம். நீங்கள் சொல்லுகின்ற போது அந்த மக்கள் அந்த விஸ்வமடுவிலே நடந்த 2008 நான் நினைக்கிறேன் அதுதான் அந்த ஒரு உரைக்காக அங்கே எல்லாரும் கூடுவார்கள். வெறுமனே மாவீரர் குடும்பம் மட்டும் கிடையாது, உரைக்காக எல்லாரும் கூடுவார்கள். அதான் நிச்சயமாக என்னென்றால் நான் அதை சொல்ல கடமைப்படலாம். இல்லை 2006 ஆம் ஆண்டு உண்மையிலே அந்த மாவீரர் தினம் என்பது வந்து வெறுமனே நீங்கள் சொல்ல போட நான் அதை என்னால் அதை சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு என்னுடைய மனம் இடம் கொடுக்காதால் நான் அதை தயங்கி கொண்டு விட்டேன். உண்மையில் 2006 ஆம் ஆண்டு அந்த 2008 ஆம் ஆண்டு என்றாலும் சரி, அதுக்கு முற்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, 2008 நாங்கள் நோக்கி பார்ப்போம், அங்கால இருக்கட்டும். 2008 உண்மையிலே 2008லே மாவீரர் தினம் நடந்து கொண்டிருந்த வேளை 27ஆம் தேதி என்றால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6:05க்கு நாங்கள் விளக்கு அங்கே கொளுத்துவோம். அதுக்கு முன்பு வந்து எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் வந்து அங்கே உரையாற்றுவார். அந்த உரையில் எங்களுடைய சனம் எங்களுடைய மக்கள் அங்கே எதிர்பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் தலைவர் என்ன சொல்ல போகின்றார், இந்த போராட்டம் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ இடங்களை கணிசமான இடங்களை நாங்கள் 96ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக யாழ் மாவட்டத்தை விடுபட்டு எங்கள் விடுதலை விடுபட்டு அங்கே வன்னிகள் வந்தார்கள். அதுக்கு பிறகு முல்லைத்தீவு சமர் அங்கே நடந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக அதை எல்லோரும் நேதாக்கள் விடுதலை புலிகள் இல்லை, எங்களுடைய மக்கள் சரி இதோடு எங்களுக்கு மக்களுடைய தலைமை இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டோம் என்ற சூழ்நிலை இருக்கும்போது 96க்கு பிறகு அங்கே இயேசுக்கூர் நடவடிக்கை அங்கே நடந்து கொண்டிருந்த வேளையில் கூட எல்லோரும் நினைத்தார்கள் வன்னி மாவட்டம் அன்றே விடுபட்டு விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அதிலும் எங்களுடைய தலைவர் இப்படியான ஒரு சூழ்நிலை அந்த 2008 வந்த காலப்பகுதி போலே அன்றும் வந்தது. அந்த காலப்பகுதியிலும் அவர்கள் அங்கே முற்றுமுழுதாக இடத்தை விட்டாலும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள் அங்கே பிடித்தார்கள் இடங்களை. அதுக்குள்ளே எத்தனையோ மாவீரர்களுடைய இழப்புகள் எத்தனையோ தியாகங்களுக்கு மத்தியிலே அங்கே அந்த தேசங்கள் பிடிபட்டது. அதையே இயங்கி கொண்டிருந்தது எங்களுடைய சமூகம். அந்த 2008 ஆம் ஆண்டும் அதையே நினைத்து இயங்கி கொண்டிருந்தது என்றால் 2008 அண்ணன் என்ன சொல்ல போகிறார், நாங்கள் மீண்டும் இவ்வளவு தேசத்தை விட்டு வந்து விட்டோம், கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா துயிலுமில்லங்களையும் விட்டு நாங்கள் இது துயிலுமில்லம் என்பது ஒரு பக்கம், எங்களுடைய சனங்களுடைய நிலம் என்பது ஒரு பக்கம், சொத்து சுகங்கள் எதுவுமே இல்லை. அவர்கள் வைத்திருந்த சொல்லப்போனால் ஒரு மாவீரர்கள் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வைத்து கொண்டாடக்கூடிய படங்களை மட்டும்தான் அங்கே எங்கும் கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு வேறு சொத்து அங்கே தேவைப்படவில்லை. சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருந்ததோ இல்லையோ அவர்கள் தேவையில்லை. தங்களுடைய பிள்ளைகள் இல்லை, எங்களுடைய அம்மாவே நான் சொல்லப்போனால் அவள் தன்னுடைய அண்ணாவுடைய போட்டோவே இந்த நேரம் தன்னுடைய பேக்கில் வச்சு கொண்டு செல்வாங்கன்னா எனக்கு அதான் முக்கியம், வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்படி என்னை போல என்னுடைய தாயை போல் எத்தனையோ தாய்மார் அங்கே அவ்வளவு பேருடைய அந்த மனநிலையம் வந்து அங்கே அப்படி தான் இருந்தது. தங்களுடைய சாப்பாடோ தங்களுடைய இதோ தேவையில்லை. அப்போ அந்த நேரம் அண்ணனுடைய உரை வந்து அங்கே எவ்வாறு அவர் சொல்லுவார், நாங்கள் வந்து இதோடு முடிந்து விட்டதாக எங்களுடைய போராட்டம் எங்களுடைய தியாகங்கள், நாங்கள் மீண்டும் அதை வந்து இயக்குவோமா என்ற ஒரு அடிப்படையிலே அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் அங்கே அதாவது அண்ணன் வந்து அவரும் வந்து எங்களுடைய மக்களுக்கு உறுதியான ஒரு மொழி தான் அங்கே சொல்லுகின்றார். என்னடா நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து இதோடு நாங்கள் விட்டுவிட்டோம் என்று அவர் சொல்லவில்லை, நம்பிக்கையை தான் அங்கே கொடுக்கின்றார். அப்போ அந்த நம்பிக்கையில் எங்களுடைய மக்கள் நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் 2009 ஆம் ஆண்டு மீண்டும் கிளிநொச்சியிலோ அல்லது நாங்கள் மன்னாரிலோ அல்லது விசவமடுவோ முள்ளிய வலையோ எங்களுடைய துயில்மிலங்க எங்கே என்றாலும் நாங்கள் அந்த 2009 மீண்டும் விளக்கு கொளுத்துவோம், நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு செல்லுவோம் என்ற ஒரு ஏக்கம் அங்கே அனைத்து மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஆனால் அதை வந்து எல்லா நாடுகளுமே சேர்ந்து இன்று எங்களை இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே எங்களை மட்டுமில்லை எங்களுடைய மக்கள் சமூகம் சார்ந்த எங்கள் தமிழ் இனம் அதாவது எங்களுடைய இனத்தையே கொண்டு சென்று விட்டார்கள். அதை வந்து நாங்கள் உண்மையில் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இன்று வரை எங்களுடைய மனதிலே என்னுடைய மனது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அது எல்லோருடைய மனதும் அப்படியாக சூழ்நிலை இருக்கின்றது. அதிலேயும் என்னுடைய மனதுன்றது அது இன்னும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இதை கருத்து கொண்டிருக்கிறேன், நானே என்னை மறந்து தான் கதைக்கின்றேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். என்றால் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அங்கே எத்தனை தியாகங்களை செய்துவிட்டோம். கட்டாயமாக அந்த நிறைவாக நாங்கள் கேட்ட அந்த உரை நாங்கள் அதற்கு பிறகு அந்த உரையை கேட்பதற்காக இன்றைக்கு வரைக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மாவீரர்களினுடைய தியாகத்தை நாங்கள் அந்த உரையிலேயும் அவர் குறிப்பிட்டுச் சொல்லியிருந்தார். இந்த மாவீரர்களினுடைய தியாகம் வந்து வெறுமனே வீணாக போய்விடக்கூடாது அப்படி என்று. அந்த தியாகங்களை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடங்களுக்கு இருக்குது. கட்டாயம் நாங்கள் அதை கொண்டு சேர்க்கத்தான் வேணும். ஏன்னா 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாவீரர் தினத்திலே வந்து நானும் சிறுமியாக நின்றேன். சண்டை நடைபெற்றது. ஒரு சின்ன சின்ன பைகளுக்குள்ளே தான் நாங்கள் விஸ்வமடுவை தாண்டி ஓடைக்குள்ளே கொஞ்சம் உடுப்புகள் மட்டும்தான் கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு, இடமில்லை, வெறும் காணியொண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு, ஆள் நிற்க முடியாத அளவு நெருக்கத்தில் அன்றைய நாள் அந்த மாவீர தின அனுஷ்டிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. என்னதான் செல்லடி நடக்கட்டும், என்னதான் கிபிர் வந்து குண்டு போடட்டும், மக்கள் ஆள் நிற்க முடியாத அளவு நெருக்கத்திலே நின்று அந்த நாளை அனுஷ்டித்து கொண்டிருந்தார்கள். அந்தளவு தூரத்திற்கு அவர்களுடைய தியாகம் கொண்டாடப்பட வேண்டியதாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இன்றைக்கு அந்தளவுக்கு நினைவு கூறுறமான்றதான் ஒரு விதமான ஒரு குற்ற உணர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏனென்றால் சாவரும் போதிலும் தணலிடைவெளியிலும் சந்ததி தூங்காது என்று சொல்லி நாங்கள் வருஷம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்து அதை சரியாக கடைப்பிடிக்கிறோமான்றதுதான் ஒரு கேள்வி. இல்லை, நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து 2007ஆம் ஆண்டு கடைசி இறுதி பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கண்ணுக்கு முன்னாலே நடந்த சம்பவம். அப்போது நானும் அங்கே நிற்கின்றேன். அதாவது ஒரு விசோமடுவிலே வீதி ஓரமாக அங்கே மக்கள் இடம்பெயர்ந்து இரண்டு வீதிகளிலுமே தங்களுடைய கொட்டகைகள், அங்கே வீடுகள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு தரப்பால்லாம் நாங்கள் வேறு எதுவுமே இல்லை, அவர்கள் தரப்பாலை கட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்க, வாழ்வாதாரம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அங்கே அவர்களுக்கு அங்கே தொழில் வாய்ப்பும் இல்லை. ஏதோ அற கொடுக்கும் அங்கே நிவாரணம், அந்த பொதிகள் சாமான்களை வைத்துக்கொண்டு அதோட சில அமைப்புகள், அங்கே டிஆர்ஓ அதை சார்ந்த மற்றும் வேறு அமைப்புகள், சில அதாவது என்னென்னு சொல்லுவென்றால் சர்வேசம் சார்ந்த நாடுகள் அனைத்துமே எங்களை கைவிட்டு வெளியேறிவிட்டது. எங்களை பார்க்க யாருமே இல்லை. எங்களுடைய அமைப்புகள், அதாவது அண்ணன் தலைவர் வளர்த்து விட்டு அந்த அமைப்புகள்லாம் அங்கே நின்று அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே மக்களுக்கான சில உதவிகளை, நிவாரணங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலே எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 4 வீரச்சாவு நடைபெற்றது அந்த சந்தர்ப்பத்திலே. அந்த வீதி ஓரத்திலே அவர்கள் அந்த தரப்பால் கொட்டைக்குள்ளும் அங்கே வீரச்சாவு நிகழ்வு நடந்து கொண்டு வித்துடல் கொண்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நானும் அந்த சந்தர்ப்பத்திலே என்னோடு இருந்த ஒரு போராளி, அதாவது வந்து அவர் லெப்டினன்ட் கிளியரசன் என்று சொல்லி, அவர் வந்து கிளிநொச்சியிலே வந்து கிளிநொச்சி சமரிலே வீரச்சாவடைந்தார். அவருடைய வீரச்சாவு என்பது உண்மையிலே என்னோட கூட இருந்த ஒரு போராளி அவர். அதை விடுத்து அவருடைய வீட்டுக்கு நாங்கள் செல்லும்போது என்னுடைய வீடும் அவருடைய வீடும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரம் வரும். 2 பேருடைய வீடுகளுமே 2 பேரும் வீட்டுக்கு போவோம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு போவோம். 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டிலிருந்து வருவோம். எங்களுடைய வீட்டை போனால் நாங்கள் எங்களுடைய வீட்டை சாப்பிடுவோம். அவர்கிட்ட வீட்டை போனால் 2 பேரும் அங்கே போய் சாப்பிடுவோம். அப்படி அந்த 2 பேரும் வந்து இப்போ ஒன்று நான் அவனை வீட்டை போனால் அவ கேட்குறது தம்பி எங்கேருந்து, நான் போயில அவர் கேட்டால் அவரை கேட்குறேன். 2 பேரையுமே அங்கே வந்து வெற்றிமையாக பார்க்க இல்லை. 2 பேருமே ஒரே சகோதரம். அவன் வீட்டை பிறந்த பிள்ளை மாதிரியும் எங்களை வீட்டை பிறந்த பிள்ளை மாதிரி தான் எங்களை பார்க்குறது. இப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே இவருடைய வீரச்சாவு நடைபெற்று விட்டது. உண்மையில் எனக்கு தெரியாது நடந்தது சம்பவம். ஞாபக இடத்துல நிற்கிறேன். அப்போ எனக்கு வீரச்சாவுன்னு இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டு போகிறேன். அங்கே வீரச்சாவை விட்டால் போனால் என்னென்னு சொல்கிறது, அதுகள் வந்து சொல்லி வீரச்சாவு போய் நிற்கிறேன் சொல்லி அழுதல், தம்பியை விட்டுட்டு நீ தனியாக இப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லி அழுதுதல். என்னால் முடியலை. மேலே எனக்கு அழுகையும் இயலாமல் கிடக்கு, அழுகை சொல்லவும் இயலாமல் கிடக்கு. அப்படியே ஒரு சூழ்நிலையில் நான் அங்கே நிற்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் அதே இவற்றை வீட்டுக்கு பக்கத்திலே 3 வீரச்சாவாங்க நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ வீரச்சாவிலே கிட்டத்தட்ட அந்த 2008ஆம் ஆண்டு நடக்குது அந்த சம்பவம். இராணுவத்தின் செல்வீச்சு நடந்து கொண்டிருக்குது, சண்டை நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே சனத்துக்கு இருக்க இடமில்லை. ஒருத்தட்ட காணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு காணியில், அந்த காணியில் 10 குடும்பம் சேர்ந்து தான் நாங்கள் கொட்டில் போட்டிருக்குது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த எங்கட மக்கள் வந்து வீரச்சாவு என்றால் அதை வந்து ஒரு வேறு ஒரு இது மாதிரி பார்க்காமல் அவ்வளவு சனமும் அவ்வளோ பிரச்சனைகளையும் தங்களுக்கு நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த வீரஜா வீட்டில் வந்து கலந்து கொண்டு அந்த வீரஜா வந்து கடைசி மட்டும் நின்று அதை வந்து தூயிலும் இதில் கொண்டு போய் அந்த வித்துடலில் நாங்கள் விதைக்க மட்டும் எங்களுடைய வந்து எங்களுடைய நின்று அந்த சனம் அந்த மக்கள் வந்து அப்படி நின்று செய்த மக்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து நீங்கள் சொன்ன போல் புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கு அந்த 2009க்கு முதல் அவர்கள் வந்து இருந்த உணர்ச்சியும் அந்த அதுக்கு முதல் இருந்த அந்த உணர்வும் வந்து இன்றைக்கு நான் இங்கே வந்த பிறகு நான் பார்க்கக்கூடிய இருக்கிறத பொறுத்த மட்டும் உண்மையில் அவருடைய உணர்வு வந்து சரியான குறைவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை விட இப்போ இருக்கிற அங்கே எங்களுடைய அதாவது எங்களுடைய நாட்டிலேயா இருக்கட்டும் அங்கேயும் வந்து இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 2009, 10க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு ஓரளவு அந்த உணர்வு தெரியுது, உணர்வு இருக்குது. அதுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வந்து சொல்லிக் கொடுக்க ஆக்கள் இல்லைங்க, யாருமே சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. ஏனென்றால் சொல்லிக் கொடுத்தா பயம் என்று சொல் அப்படி ஒரு யோசனை இல்லை. பயம்ன்றது வந்து எங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இல்லை, நாங்கள் தமிழன் என்று பிறந்து எங்களுக்கு எப்பயுமே அந்த பயமன்றது இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பயுமே ஒரு உன்னதமான ஒரு நாட்டுக்காண்டி எங்களுடைய மாவீரர்கள் எத்தனையோ போராளிகள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் அந்த தியாகத்துக்காண்டி விரஜாவிடைந்தவர்கள் ஒரு பக்கம், அதை விட ஊனமுற்று காயப்பட்டு இன்றைக்கும் இடுப்புகளை இயங்காத போராளிகள் இன்று வரைக்கும் தங்களுடைய வாழ்வாரத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாத கட்டத்தில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை விடுத்து கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள் இன்று வரை இருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கிற அங்கத்திய கவர்மெண்ட் என்ன செய்தால் உண்மையிலே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி அங்கே தங்களுக்குண்டு ஒரு யாராவது சில உதவிகளை செய்து அங்கே ஒரு முயற்சி செய்யவழிக்கிட்டால் அவர்கள் வந்து வேறு விதமாக அவர்களை வந்து அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் அப்படியே ஒரு பிரச்சனை நானும் பாதிக்கப்பட்டுவிட்டேன். ஏதாவது ஒரு முயற்சின்னு நாங்கள் செய்யவழிக்கிட்டோம் என்றால் எங்களை வந்து விடுதலை புலிகள் வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து காசை தந்து திருப்பி உங்களை வந்து ஒரு மீள் உருவாக்கத்தை உருவாக்குறாங்க. அல்லாட்டிக்கு மீள் சுழற்சியில் திருப்பி நீங்கள் போராட போகிறீங்க. ஆனால் எங்களை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கும் உயிருக்கு பயந்து அங்கேருந்து எல்லாமே இங்கே ஓடி வரோம். ஏனென்றால் எங்களால் முடிய இல்லை, எங்கள் நாட்டில் எங்களுக்கே சுதந்திரம் இல்லை. அப்போ எல்லாம் பிரச்சனை முடிஞ்சது, நாங்கள் நாட்டை பிடிச்சி சரி ஓகே யுத்தம் முடிஞ்சது, யுத்தத்தை முடிச்சு நாங்கள் நாட்டை பிடிச்சிட்டோம்ட்டு அப்படியே ஒரு கட்டத்துக்குள்ள இந்த அரசாங்கம் வந்தால் கூட இன்று வரைக்கும் அங்கே இருக்கிற போராளிகளுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து என்ன முயற்சி சரி ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு முயற்சி எடுக்கட்டும், அந்த முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி அவர்களுக்கு வந்து பாதகமாக தான் முடியவில்லையே, சாதகமாக இல்லை. ஏன்னா அங்கத்திய அரசாங்கம் வந்து அவையில் வந்து வேறொரு ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி போட்டு நீங்கள் வந்து போராளிகள் என்ன பிரச்சனையை எடுத்தாலும் நீங்கள் முன்னாள் போராளி, அதுதான் நாங்கள் முத்திரை குத்தப்பட்டிருக்குது. ஆனால் வந்து எங்களுடைய மக்களும் இன்றைக்கு வந்து அந்த இளம் சமூகமும் வந்து அந்த ஒரு கட்டத்தை வந்து கடைப்பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு எங்கிற சமூகம் யோசிக்குது. என்னடா உண்மையில் அந்த போராளிகள் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த போராட்டத்தை கொண்டு நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாவீரர்கள் வந்து 30 வருஷமாக இந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் வந்து வீண் போகக்கூடாதுன்னு நாங்கள் இன்றைக்கும் எங்களோட மன ஆதங்கத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் நாங்களும் அவர்களை போல் நாங்களும் வாழலாம். எங்களை போல் எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியான ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் அவர்கள் வந்து அப்படியான ஒரு வாழ்க்கையை தாண்டி தங்களுக்கும் ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, தாங்களும் ஒரு மூட்டைகள் எடுத்து ஓடலாம், தாங்களும் வாழ்க்கையில் தாங்களும் ஒரு திருமணத்தை செய்யலாம், அப்பா அப்பாவோட தாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியான ஒரு வாழ்க்கையை தாண்டி அவர்கள் அங்கே வந்து அந்த போராட்டத்துக்குள்ளே போனார்கள். போராட்டத்துக்குள்ளே இணைந்தும் அவர்கள் வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அங்கேயும் அவர்கள் வந்து வாழலை. அந்த மக்களுக்காண்டி சாதாரணமாக ஒரு நேர சாப்பாடை சாப்பிடுவார்கள். அந்த சாப்பாடும் இருக்குமோ எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்களும் அதை அனுபவித்தாக்கள். அந்த சாப்பாடும் எங்களுக்கு சென்ற நேரம் கிடைக்காது. என்னோட இன்னும் ஒருவர் நான் இதே நேரம் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து அதாவது இப்போ லெப்டினன்ட் கர்னல் கடாவி என்று சொல்லி அவர் வீரஜாவு கடற்புலிகளின் இயந்திரத்துறை பொறுப்பாளராக இருந்தார். அவரோட நான் இருந்து வளர்ந்தேனா அவரோட நான் இருந்து வளர்ந்த அந்த காலப்பகுதியில் வந்து உண்மையில் அவரை வந்து நான் அடிக்கடி இன்று வரைக்கும் நான் அவரை வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அவரை மறக்கிறேன். இல்லை என்னென்றால் என்னை வந்து வளர்த்த விடைக்கில் வந்து அவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி 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 வளர்ப்பார். என்னென்றால் எங்களை வந்தடா யாரும் தேடி நாங்கள் யார்கிட்டையும் தேடி போகக்கூடாது, எங்களை யாரும் தேடி வரணும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லுவேன். நான் அவரோட கூடுதலான காலம் பயணிச்சிருக்கிறேன். அதாவது வந்து அவரோட வாகனத்தில் போகிறதா இருக்கட்டும், அவரோட ஒரு வேலையாக இருக்கட்டும், அதை வந்து அவர் வந்து ஒரு இயந்திர துறை பொறுப்பாளராக தான் இருந்தார். அந்த இயந்திரங்களை வந்து திருத்துறதுக்கு எங்களை சொல்லித்தர வழியாக இருக்கட்டும், இப்படி தான் செய்யணும், ஒவ்வொரு விஷயம் வந்து பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லித் தருவார், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படித்த காலத்தில் நான் படித்தேன், அந்த காலத்தில் ஒரு ஆசிரியர் கூட அப்படி சொல்லித்தர மாட்டேன் சில விஷயங்களை. அப்படி எங்களுடைய போராளிகள் வந்து எங்களோட இருந்து எங்களை வளர்த்தார்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் இருந்த காலத்தில் நான் அவரோட பயணம் செய்திருக்கிறேன். ஒருக்கா அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. மக்களுக்கு அதாவது இரணமாடு குளம் வந்து உடைத்து விட்டது 2005 ஆம் ஆண்டாக இருக்கும் நினைக்கிறேன். 2005 சுனாமிக்கு பிற்பாடு, சுனாமிக்கு பிறகு நடந்த சம்பவம் இது. அந்த டைமில் வந்து தருமபுரத்துக்கும் உடையார்காட்டுக்கும் தருமபுரத்துக்கும் பரந்தனுக்கும் இடையில் ஒரு பாதை வந்து ஃபுல்லாக பிளாக், அதாவது உடைச்சி தண்ணி வந்து ஓடிக்கொண்டு இருக்குது, ரோட்டை வந்து க்ரோஸ் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த டைமில் இவர் வந்து சொல்கிறார், நான் அங்கே நிற்கிறேன், என்ன வந்து என்ன கூப்பிட்றார், கூப்பிட்டு சொல்கிறார், அதை எப்படி உடைச்சிட்டு அங்கே வந்து நாங்கள் சனம் போகிறதுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது, அங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன போட்டை கொண்டை வச்சுக்கொண்டு சனத்தை வந்து ரோட்டை கடத்தணும், ஏன்னா அந்த பாதை பிளாக் பண்ணக்கூடாது. அப்போ எங்களுக்கு எங்களோட அதாவது சூசையனை வந்து தனக்கு சொல்லி இந்த இதை வேலையை போய் செய்ய சொல்லி சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ சரியானுட்டு நாங்கள் வந்து ஓகே போவோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வலிக்கிறோம். எத்தனை மணிக்குன்னா இரவு 9 மணிக்கு. அப்போ முதல் நாள் வந்து அவர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அவர் ஆண்டு ஃபுல்லாக உண்மையிலே நித்திரையில், நாங்கள் ரெண்டாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நித்திரை கொண்டு போவோம், அந்த நித்திரை கொண்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து அது கூட இல்லை, முதல் நாள் ஃபுல்லாக நித்திரை இல்லை. அடுத்த நாள் எங்களோட வலிக்கிட்டு அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு கேட்கல, அவருக்கு உண்மையிலே வாகனம் ஓடுறார், அவராக ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், அவருக்கு ஏலாது, துப்புரா நித்திரை ஏலாது. சொல்கிறார், அடே இதில் நிப்பாட்டி போட ஒரு 5 நிமிஷம் நித்திரை கொள்ளுவோம்னுட்டு வாகனத்தை நிப்பாட்டிட்டு வாகனத்துக்கு முன்னுக்கு இறங்கி படுக்கிறார். சரியா நல்ல நல்ல உடம்பு மால். அப்போ நாங்கள் நக்கல் அடிக்கிறதா, ஆனால் வாகனம் உருண்டு போயிடும் மேடம் சொல்லிடுற, உருண்டு போனாலடா நான் எந்த உடம்புக்கு வாகனம் உருண்டு போகாதுன்றார், அடையா நிற்குமான்னு சொல்லி அப்படி ஒரு ஜோக்கும் கேப்பர். நீலண்ட ஒரு நல்ல ஒரு நண்பர், எங்களை வழி நடத்தின ஒரு ஆசான். அப்போ அவர் வந்து அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் சரியாக 5 நிமிஷம் படுத்து போட்டு நானே அதிசயப்பட்டேன். நான் இப்படி ஒரு போராளியை வந்து உண்மையிலேயே நான் நேரமே காணலை, இப்படி ஒரு போராளியே காணலை. சரியாக 5 நிமிஷம் படுத்துட்டு அந்த 5 நிமிஷத்தில் எழும்பி வந்து நாங்கள் நித்திரையா போட எங்களை எழுப்புறார். அவர் சரியாக 5 நிமிஷத்தில் எழுப்பி சொல்கிறார், வலிக்கிட்டு போக மாட்டோம். போய் அன்றைக்கு அந்த போய் நாங்கள் கிட்ட அந்த 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 இடத்துல ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிழமையாக அந்த பணியை செய்து நினைக்கிறேன், அந்த தண்ணி உடைச்சி போகலாது. அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி மன்னார் நோக்கி வந்து 2006 ஆம் ஆண்டு மன்னார் நோக்கி வந்து ஒரு கேட்கல ஸ்ரீலங்கா ஆள உடுருவு மணி வந்து அவரை வந்து கிளைமோர் அடித்து கிளைமோர் தாக்குதலில் வந்து அவர் அங்கே வீரஜா அடைஞ்சவர். அவற்றை வீரஜாவுக்கும் அப்படி தான் நாங்கள் போய் எல்லாரும் போய் நின்று முழங்காய் தூரியம் எல்லாரும் வைத்துடல் தாக்கப்பட்டது அன்று நாங்கள் போய் நிற்கிறோம். உண்மையிலே என்னென்னு சொல்ல அவ்வளவு அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அங்கே அந்த மாவீரர் என்றதுக்காக எங்களுடைய மக்கள் வந்து எத்தனையோ ஆயிரம் பேர் அங்கே எத்தனையோ மாவட்டத்திலேருந்து வந்தாரான்னு சொல்லணும். அவர் வந்து அப்படி மக்களோட வந்து அப்படி அந்நியோன்யமாக இருந்தவர். ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குடும்பங்களுக்கு வந்து சாப்பாடு கூட நாங்கள் எங்களுக்கு வர சாப்பாடு என்ன செய்வோம் என்றால் நாங்கள் அவர்களுக்கு கூட கொடுப்போம், சாப்பிடுங்க சின்ன அவையில் சாப்பிடலாண்டா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள், நாங்கள் சாப்பிட இல்லைண்டா நாங்கள் கூட அவைக்கு சாப்பாடை கொடுப்போம், நீங்கள் இன்றைக்கு சாப்பிடும் கூட அதுகள் என்ன செய்யுங்கள்ன்றால் அதுக்கு தெரியும் நாங்கள் சாப்பிடாம தங்களுக்கு கொண்டு தரமாண்டு, அதுகள் சின்ன தாங்கள் நல்ல சாப்பாடு செய்தால் எங்களுக்கு கொண்டு தருங்கள், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சில மறக்க முடியாத சம்பவங்கள் என்ன இன்றைக்கும் மாவீரர்களை வந்து நாங்கள். இதில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இது நடந்திருக்குமோ இல்லையோ தெரியாது, மக்களும் போராட்டத்தில் இருக்கிறவர்களும் அவ்வளவு அந்நியோன்யமாக பழகின ஒரு வாழ்க்கைன்றது. அதை விட நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த அங்கே பெரும்பாலும் எல்லாருமே நாங்கள் பார்த்துருப்போம் இந்த வித்துடல்களை நாங்கள் கொண்டு போய் விதைக்கிற அந்த நேரம், நாங்கள் ஒரு துயிலும் இல்லத்துக்கு போய் அங்கே இவர்களுக்கான வெடிச்சத்தம் கேட்டால் பிறகு நாங்கள் அதை விதைக்கிற நேரம் அந்த அது எப்படி இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அதை எப்படி இருக்கும்ன்றது அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அதை வந்து உண்மையிலேயே அதாவது ஒரு விரஜா அடைஞ்சால் அவருடைய விரஜாவும் அந்த அவருடைய இல்லத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கு சும்மா சாதாரணமாக நாங்கள் எல்லாரும் அதை வந்து வீரஜாவன்னு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வித்துடல்னு நாங்கள் கதைக்கிறோம். இப்போ இருக்க சந்ததை அது வித்துடல்னு சொல்லுதில்லை, வீரஜாவன்னு சொல்லுதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவை வந்து சாதாரணமாக அவர் செத்து போயிட்டாராம், இன்னும் கூட அந்த மாமா செத்துட்டாராம், அண்ணா செத்துட்டாராம், அப்படி தான் இன்றைக்கும் அந்த சில பிள்ளைகள் காய்ச்சி ஒன்று இருக்காது. மேலே நாங்கள் வந்து சரியான மரியாதை இன்றைக்கும் வந்து நாங்கள் ஏன்னா எங்களுடைய நாட்டில் வந்து எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு சம்பவம் எந்த நாட்டில் நீங்கள் சொன்னப்போல் நான் சொல்ல வரேன், எந்த நாட்டிலையுமே அதாவது மாவீர தினம்னு சொல்லி ஒரு நிகழ்வை கொண்டாடினதும் இல்லை, இந்த நாடும் கொண்டாடினது இல்லை. அதை விட எங்களை நாட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த பிரஜ அடைஞ்சாக்கள் வந்து கல்லறையில் வந்து நாங்கள் வச்சு கல்லறை கட்டி அவர்களை கொண்டாடின மாதிரி எந்த உலகமும் கொண்டாடினதில்லை. அதே போல் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது ஒருத்தர் பிரஜா அடைஞ்சிட்டால் அவருடைய பொடியை வந்து அங்கே வந்து அவருடைய வீட்டை கிட்டத்தட்ட ஒரு நாள் வச்சிருப்பார்கள் வச்சிருந்து அங்கிருந்து அவர்களுடைய பொடியை வந்து அதாவது பொடி இங்கே சொல்கிறார்கள், நாங்கள் வித்துடலான்னு சொல்கிறோம், சரிதானே? அப்போ அந்த வித்துடலை வந்து அவர்கள் என்ன செய்வார்கள்னா, வித்துடலை அவர் ஒன்று அவர் பள்ளிக்கூடத்தில் படித்த பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே கொண்டு சென்று அந்த பள்ளிக்கூடத்திலே கிட்டத்தட்ட ஒரு அரமணித்தியாலம், சராசரியாக ஒரு அரமணித்தியாலம் வைத்திருக்கலாம். அங்கே அவர்களுக்கு வந்து நினைவுரை அங்கே உரையாற்றப்படும். ஒன்று அந்த அங்கத்திய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தால் அவரை உரையாற்றுவார், அல்லது அந்த பள்ளிக்கூடத்திலே பாடசாலையிலே வந்து அந்த இவர் எந்த பாடசாலையிலே படித்தாரோ அந்த பாடசாலையை கொண்டு செல்லும் போது அந்த பாடசாலையிலே அந்த பாடசாலை ஆசிரியர் ஒன்று அவருடைய வகுப்பாசிரியராக இருக்கலாம், அல்லது அவருடைய பிரின்சிபலாக இருக்கலாம். ஆறாவது ஒரு ஆள் நிச்சயமாக அங்கே உரையாற்றுவார். அவருடைய திறமை, அவர் எவ்வாறு அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது அவர் இருந்தார், அவர் எப்படி தன்னுடைய பள்ளிக்கூட பருவத்திலே அவருடைய ஈடுபாடு அங்கே இருந்தது, அவர் போராட்டத்துக்கு அதுக்கு எவ்வாறு சென்றார் என்பதை பற்றி அங்கே உரையாற்றுவார்கள். அதுக்கு பிறகு அவரோடு இருந்த சக போராளி வந்து அங்கே உரையாற்றுவார் அவருடைய தியாகம். ஏன்னா அங்கே இருந்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் தெரிய வேணும் அவருடைய தியாகம் என்ன. பள்ளிக்கூடத்தில் சாதாரண ஒரு மனிதன் படித்து விட்டு அவருடைய படிப்பை மட்டும் சொல்லிட்டு போகவே முடியாது. அதை தாண்டி அதற்கு அப்பால் அவர் எத்தனையோ விஷயங்கள் அங்கே செய்திருக்கிறார். அவருடைய போராட்ட வாழ்க்கை, அவர் வந்து பாடசாலையிலேயே 10ஆம் ஆண்டு படித்து விட்டு அங்கே சென்றிருந்தால், அல்லது ஓயிலேயில் படித்து விட்டு அங்கே சென்றிருந்தால் அதுக்கு பிறகு அவருடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது, அவர் அங்கே என்ன மாதிரி களங்கள் ஒவ்வொரு களமுனைகளில் அவருடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது, அவர் ஒவ்வொரு போராளிகளோடும் எவ்வாறு இருந்தால், மக்களோடு அவர் எவ்வாறு இருந்தார், அவருடைய அந்த தியாகங்களை அங்கே சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அங்கிருந்து மீண்டும் அவருடைய பொடியை அதாவது வித்துடலை எடுத்து சென்று பொதுநோக்கு மண்டபமோ அல்லாட்டிக்கு அங்கே ஒரு பொது இடத்தில் வைப்பார்கள். இரண்டாவது தடவையாக அங்கே வைத்துவிட்டு அதிலும் மக்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து அனைத்து மக்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள். இது வந்து பாடசாலைன்னா பாடசாலை மாணவர்கள் அங்கே ஒன்று கூடி இந்த நிகழ்வு நடந்து அங்கே அஞ்சலிகள் நடந்து அவ்வளவு முடித்த பிறகு அதை அங்கே எடுத்து சென்று இன்னும் ஒரு இடத்தில் அங்கே வைத்து அது அங்கேயும் இதேயான ஒரு செயற்பாடு நடக்கும். அதாவது வந்து புத்திஜீவிகள் அங்கே வந்து அவருடைய போராட்ட அனுபவங்கள், அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாறுகள், அவர் எவ்வாறு வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை என்ன, அவர் யாருக்காக அங்கே வீரஜாவை தழுவி கொண்டார், இந்த மக்களுக்காக அவர் அங்கே தன்னுடைய தியாகத்தை செய்தார், அப்படி எல்லாவற்றையும் சொல்லி அங்கிருந்து அடுத்த கட்டமாக துயிலுமில்லத்துக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே துயிலுமில்லம் கொண்டு செல்லும்போது உண்மையில் அது ஒரு என்னென்னு சொல்லுவென்றால் அங்கே வருகின்ற அனைவருமே அது ஒரு பெரிய ஒரு துக்கம் என்றதை தாண்டி ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வாக தான் அங்கே எல்லோரும் கலந்து கொள்கிறது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த துக்கத்தை மறந்து விடுவார்கள் எல்லோருமே. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அங்கே அந்த வித்துடலை கொண்டு செல்லும்போது வித்துடலுக்கு முன்பாக அதான் பேண்ட் அடித்து அணிவகுப்பு நடக்கும். அந்த அணிவகுப்பின் ஊடாகவே அங்கே அவருடைய வித்துடல் பின்னுக்கு வரும். அதுக்கு அதை போராளிகள் தாங்கி வருவார்கள், அந்த வித்துடலை தாங்கி வருவார்கள். அந்த வித்துடலுக்கு பின்னுக்கு மக்களோ மாணவர்களோ பள்ளிக்கூட மாணவர்கள் அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் வரலாம். அங்கே கொண்டு போய் அதாவது வந்து அந்த துயிலுமில்லத்திலே கொண்டு போய் அங்கே மேடையிலே அவருடைய வித்துடலை அங்கே வைத்துவிட்டு அதாவது அங்கே வந்து அவர்களுடைய அந்த ஒரு அகவணக்கம் நடைபெறும். அகவணக்கத்தில் அடுத்து அஞ்சலி செய்வார்கள். மலர் தூவி அங்கே அஞ்சலி நடக்கும். அந்த வேளையிலே அங்கே அந்த மலர் தூவும்போது அங்கே ஒரு அந்த மலர் தூவுவதற்காக அங்கே ஒரு தனி ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலை அங்கே பாடும்போது மேலேயே எல்லோருடைய கண்களும் தங்களை தாண்டி அங்கே அளவழிக்கிட்டு விடுவார்கள். அப்படியான ஒரு மனநிலை, அதாவது கல்லஞ்சம் படைத்தவர்களுடைய மனம் கூட அங்கே உருகிவிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே தோன்றும். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் அங்கே வந்து அவர்களுடைய வித்துடலை விதைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வேலை அங்கே ஒரு போராளி அந்த ஒரு மாவீரரை அங்கே வித்துடலை அந்த அவருடைய வித்துடலை அங்கே நாங்கள் விதைக்கும் போது நாங்கள் விதைக்கும் என்று தான் சொல்லுவோம். என்றால் அது விதை தான் முறையாக விழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மைத்தன்மை. விதைப்பதற்கு தயாராக இருக்கும்போது அங்கே ஒரு சத்திய வாக்கு ஒன்று எடுப்பார்கள். அது உண்மையிலேயே அந்த சத்திய வாக்கு என்பது நாங்கள் சொல்லுவென்றால் ஆணிவேர் அறாத ஆலமரமாக மீண்டும் வேறிடுவார்கள், விழுதிடுவார்கள். புதிதாக பிறக்கும் புலிகளுக்குள்ளேயே அங்கே புகுந்து விடுவார்கள் என்ற ஒரு அந்த அந்த வசனம் அது சொல்லும்போது எங்களுடைய உடம்புகள் எல்லாம் உண்மையிலே புள்ள இருக்குமே. அது சாதாரணமாக எனக்கண்டு இல்லை, சிறு குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் அழுவார்கள். அந்த வசனம் அங்கே சொல்லி அது முடிக்கும் போது அங்கே எல்லோரும் அழுவார்கள். அதற்கு பிறகு அந்த மார்களுக்கான இறுதி மரியாதையாக 3 தரம் அங்கே வானத்தை நோக்கி அங்கே அதாவது வந்து துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படும். அந்த சூடிற்கு பிறகு அவர்களுடைய வித்துடலை அங்கே கொண்டு அவர்களுடைய வெட்டப்படுகிற அந்த கிடங்கிலே அங்கே விதைப்பார்கள். அதற்கு பிற அந்த 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 அதை வந்து விதைக்கிறதுக்கு முற்பாடு அந்த இறுதி அந்த உரை நான் சொன்ன அந்த உரை அந்த முடித்த பிறகு அங்கே ஒரு அந்த சாவினை அந்த 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 பாடலை அங்கே ஒழிக்கும் போது எல்லோருடைய மனமுமே அது அது பெற்றோராக இருக்கட்டும், அவரை பெற்ற தாயாக இருக்கட்டும், அல்லது அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அவர் கணவரை இழந்தால் அவருடைய மனைவியாக இருக்கட்டும், அவருடைய சகோதரமாக இருக்கட்டும், யாருமே அங்கே தங்களுடைய ஆதங்கத்தை அழுது வெளியிலே அதை அந்த துக்கத்தை சொல்ல முடியாது அழுது கொண்டிருப்பார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கீதம் அங்கே ஒலிக்கும் போது எல்லோருமே மௌனமாக தான் இருப்பார்கள். ஏனால் அதற்கென்று அந்த எவ்வளவு தான் நடந்தாலும் அதற்கென்று ஒரு மரியாதை அங்கே கொடுப்பார்கள். ஆனால் நான் அதற்கு பிறகுல நான் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய உறவுகள் இப்போது செல்போனை வைத்து இயக்கி கொண்டிருப்பார்கள். அப்படியான சம்பவம் நடக்கும்போது நாங்கள் அங்கே அவ்வளவு தனிமை அந்த உறவுகள் கூட அந்த உறவை இழந்தவர்கள் கூட அங்கே என்ன செய்வார்கள், அழுகையை கூட நிப்பாடி விட்டு அந்த அந்த அதற்கென்று ஒரு இதை கொடுப்பார்கள், மரியாதையை கொடுப்பார்கள். அது முடிந்த பிறகு அங்கே கொண்டு போய் அந்த வித்துடல் விதைத்து முடித்த பிறகு நாங்கள் இறுதியாக எங்கள் தோழர்களுக்கு புதைகுழியிலே நாங்கள் மண்ணை போடுவோம். அதுதான் இறுதி பாடலாக இருக்கும். நாங்கள் 3 கையாலே 3 படி மண்ணை அள்ளி அங்கே அவர்களுக்கு அந்த மண்ணை போடுவோம். போடும்போது எங்களுடைய மனங்களிலே நாங்கள் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே அங்கே நினைத்துக்கொள்கிற ஒரு விஷயம், இந்த போராட்டம் இதோடு முடியக்கூடாது, நாங்கள் இன்னும் தொடரணும். இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட ஒரு தனி நபருக்காக நடந்த போராட்டம் அல்ல, இது வந்து எங்களுடைய மக்களுக்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே நாங்கள் வந்து அவர்கள் விட்டு சென்ற கனவை கட்டாயம் நினைவாக்க வேண்டும். அதை வந்து புலத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், ஈழத்திலே இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உலகத்திலே நாங்கள் 8 கோடி தமிழர்கள் இங்கே இருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள் எல்லோருமே. அந்த நேரம் அந்த 8 கோடி தமிழர்களுமே அங்கே 2009ஆம் ஆண்டு கைவிட்டு விட்டார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். 8 கோடி தமிழர்களுமே எல்லோருமே அந்த அந்த பனியிலே இருந்து அங்கே இருந்த மக்கள் அங்கே கடைசி நேரம் அந்த எங்களுடைய நினைவுகளாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய இறப்புகளாக இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னாலே எத்தனை உயிர்கள் அங்கே அந்த இறந்து கொண்டிருந்த வேலை கூட எங்களுடைய யாருமே கைவிடவில்லை. எனக்கு கூட என்னுடைய உறவு, அதாவது என்னுடைய சகோதரி ஒருவருடைய கணவர் கூட அங்கே 2009ஆம் ஆண்டு இறுதி கட்டத்திலே அவர் அங்கே எனது கண்ணுக்கு முன்னாலே அங்கே சுடப்பட்டு இறக்கப்பட்டார். இன்னும் ஒரு என்னுடைய அக்காவுடைய கணவர், அவரும் தன்னை போராட்டத்திற்காக அங்கே தியாகம் செய்தார். அவருக்கும் இன்றைக்கும் அவர் வீரச்சி அடைந்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் இன்று வரைக்கும் 5 பிள்ளைகள், அவருக்கு 5 பிள்ளைகள். இன்று அப்படி எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள். நானும் கிட்டத்தட்ட எனக்கே என்னுடைய அண்ணா ஒரு ஆள் மாவீரரை நான் கொடுத்துருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. என்னுடைய தங்கை ஒரு ஆளை இன்று வரை அவர் போராட்டத்தில் இருந்து காணாமலாக்கப்பட்டு இன்று வரை நாங்கள் எங்களோட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கின்றன. என்னுடைய அப்பாவும் தன்னால் இயன்றவரை இந்த நாட்டுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ என்று இருந்து நாட்டு பெறாளர் என்ற ஒரு ஒரு பட்டத்தோடு இருந்தார். இன்று அவர்களுடைய தியாகங்கள் செய்ததுகள் எல்லாமே வீண் போகி விட்டது என்ற ஒரு நிலையில் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்னால் முடிந்தளவுக்கு நானும் இந்த நாட்டுக்காக நானும் ஒரு போராளியாக இணைந்து நானும் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்திலே கடைசி வரை எங்களால் முடிந்தவரை நாங்களும் இந்த போராட்டத்தில் பங்கு செய்தோம். அந்த கடைசி நேரத்துக்கு கூட என்னை வந்து ஒரு ஒரு சகோதரியும் ஒரு தாயும் அவர்களுடைய வீட்டில் நான் அங்கே போய் வந்து நல்ல பழக்கம். அந்த கடைசி 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் நினைக்கிறேன் 14 மே 14, 15, 15ஆம் தேதியாக இருக்கணும். என்னுடைய காலை பிடித்து வந்து அழுதார்கள். எங்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள்? அவர் ஒரு கரும்புலியினுடைய தாய். என்னுடைய உண்மையிலே சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் என்னால் கதைக்க முடியவில்லை. ஒரு கரும்புலியினுடைய தாய் அந்த அந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து என்னுடைய காலை பிடித்து அழுதார். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? எல்லோரையும் கொடுத்து போட்டு நீங்கள் கடைசியாக இந்த போராட்டத்தை இதோடும் இப்படி அநியாயமாக்க போகிறீங்களா? இல்லாட்டி நாங்கள் நாடு நாடு என்று எங்களுடைய பிள்ளைகள் சகோதரங்கள் எல்லாரையும் கொடுத்து விட்டோம். இந்த மாவீரர்கள் என்னுடைய பிள்ளையை நான் கொடுத்தேன். அவளோட நாங்களும் அங்கே வீட்டுக்கு சென்று வருவோம். சென்று வரும்போதெல்லாம் என்னுடைய இன்னும் ஒருவர் என்னுடைய எனக்கே சொல்ல முடியவில்லை. நான் லெப்டினல் கலையரசின்னு சொல்லி அவாவும் இவாவும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார்கள். நான் அவாவோட இனியிலண்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தேன். 2 பேருமே கரும்புலியாக இருந்தார்கள். லெப்டினல் கலையரசி இருவருமே வீரஜா. 2 பேருமே கடைசி டைமில் வீரஜா என்னோட நெருக்கமாக இருந்த உறவாக இருக்கணும். அவர்களுடைய வீரஜா அந்த அந்த தாய் வந்து அந்த அந்த மற்ற அந்த அவாவுடைய அதான் வந்து அந்த தாய் வந்து தாயும் அவருடைய சகோதரமும் அந்த பிள்ளைக்கு 18 வயசு அந்த 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 சந்தர்ப்பம் 17 வயசோ 18 வயசு அவருடைய கடைசி தங்கச்சிக்கு. இதுவரை வந்து என்னுடைய காலை பிடித்து அழுதார்கள். நீங்கள் இனிமேல் நாங்கள் இந்த எங்கே பார்ப்போம், எல்லாரையும் எங்கே பார்ப்போம், இந்த நிகழ்வு எங்களுடைய மாவீரருடைய கனவு, எங்களுடைய பிள்ளைகளுடைய கனவு இது எல்லாம் அநியாயமாக போய்விட்டதா என்று ஏங்கி அங்கே தவித்தார்கள். நான் இன்று வரைக்கும் என்னில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவம் நடந்து ஒரு 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 கொஞ்ச நேரத்திலே அவருடைய தகப்பன் எனது கண்ணுக்கு முன்னாலே அங்கே செல்விழுந்து அங்கே இறந்து விட்டார். எனக்கு இன்னும் தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அப்போது தான் அவர்கள் வந்து என்னோட கதைத்து விட்டு கதைத்து விட்டு நான் இந்த கண்ணுக்கு கதைத்து ஒரு நாளைக்கு நான் காய்ச்சி போட்டு போய் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அவர்கள் என்னை தாண்டி ஒரு 100 மீட்டர் போய் கூட இருக்க மாட்டா. எனக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரியுது அவர்கள் போனது தெரியுது. அந்த சந்தர்ப்பத்தில் செல்விழுந்து அவர்களுடைய தகப்பன் இருக்கிறார நான் உண்மையில் நான் ஓடி போய் தூக்கி எல்லாம் இதாண்டினேன். அந்த சந்தர்ப்பத்தை உண்மையிலே இன்று வரைக்கும் என்னால் ஈடு செய்ய முடியாது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய தியாகங்கள் இருக்கின்றது, இந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் இருக்கின்றது. இனிவரும் சந்ததிகள் உண்மையிலே அவருடைய தியாகத்தை கொச்சப்படுத்தாது. நாங்கள் ஏன் அங்கே எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் மாவீரர்கள் என்று சொல்வது அது அப்பாற்பட்டதாக இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள் எங்களுடைய என்று நான் சொல்வதை விட உங்களுடைய உறவுகள் இன்றைக்கு உங்களுக்காகத்தான் அங்கே அவர்கள் மாவீரராக அங்கே வீழ்ந்தார்கள், விதையானார்கள். அவர்களுடைய அந்த வீழ்ச்சி என்பது ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய மனங்களிலுமே அது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தாண்டி நான் அவர்களுடைய ஈகங்கள் அங்கே நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு செல்வதை தாண்டி நாங்கள் என்னென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 27 வந்து விட்டது என்றால் நாங்கள் மாவீரர் நிகழ்வு மாவீரர் நாள் என்று மட்டுமே சொல்லிக்கொண்டு எங்களுடைய உறவுகளோ புலம்பெயர்ந்து தேசத்தில் இருக்கின்றவர்களோ இன்று அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதையும் தாண்டி அந்த மாவீரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அடுத்த கட்டமாக அவர்களுடைய விட்டு சென்ற கனவும் அந்த நினைவும் நாங்கள் ஈழம் தமிழீழம் என்ற ஒரு நப்பாசையோடைய அவர்களுடைய அந்த ஈகங்கள் அங்கே அந்த மண்ணிலே 2009 மே 17, 18, 19 அங்கே நிறைவுபட்டு பெற்று விட்டதாக உலகமோ சிங்களமோ அங்கே நினைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி எங்களுடைய உறவுகள் இதை வந்து உலக நாடுகள் அதை சர்வதேச மட்டத்தில் எங்களுடைய இந்த இவர்களுடைய ஈகங்கள் அங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. கட்டாயம் இந்த நாளினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இங்கே இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய கதைகள் இந்த இவ்வளவு நேரத்திலேயும் நாங்கள் பேசிய இவ்வளவு நேரத்திலேயும் கடத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் இந்த நாள் என்கின்ற போதே எங்களுக்குள்ளே ஒரு ஒரு விதமான நடுக்கம் கட்டாயமே இருந்திருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு தியாகங்கள் எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக இவ்வளவு தியாகத்தை செய்தவர்களுக்காக என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த வரலாறுகளை சரியாக கடத்தி அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்தோமோ அதை காலகாலத்துக்கும் அந்த மரியாதையோடு அவர்களை வணங்குவது தான் பொருத்தமாக இருக்கும். வணங்குவோம். வணக்கம்.